Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். காதும் காதும் வச்ச மாதிரி இவளை இங்க இருந்து துரத்தி விட்டுரு. எங்கேயாவது போய் தொலையட்டும். இல்ல, இப்படி ஒரு பேரோட நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். வாய மூடு. நீ எதுக்கு மேலயும் உன்னை இங்க விட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறியா? நீயா போயிட்டா உனக்கு நல்லது. நாங்க எழுத்துட்டு போய்த்தல்னா அது உனக்குதான் அசிங்கம். என் உசிரே போனாலும் என் மேல இருக்க கலங்கத்தை நீக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆமா, இவ பெரிய சீத உத்த மினுத்தீயில இறங்கி நிரூபிக்க போறா. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பொண்ணுங்க தீயில இறங்கிதான் எங்களை நிரூபிக்கணும்னா நான் அதுக்கும் தயாரா தான் இருக்கேன். என்ன சொல்ற? அப்ப நீ நெருப்புல இறங்க போறியா? ஆமா, நீங்க எல்லாம் என்ன தப்பானவன சொன்னது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நான் என் அம்மாவுக்கு சமமா நினைச்ச வேதம்மாவே என்னைய சந்தேகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காக நான் தீயில இறங்குறேன். நிஜமாவே சாமின்னு ஒண்ணு இருந்தா, இந்த உலகத்துல தர்மம்னு ஒண்ணு மிச்சம் இருந்தா, அந்த நெருப்பு என்னைய ஒண்ணு பண்ணாத. ஒருவேளை என் மேல தப்பு இருந்தா அந்த தீயோட நானும் கருகி போயிருவேன். வேம்புலியம்மன் கோவில்ல நாளைக்கு தீமிதி திருவிழா இருக்கு, அதுல இறங்கி காட்டுறியா? நிச்சயம் இறங்குவேன். மணி, நீ பண்றது முட்டாள்தனமா இல்ல? இந்த ராஸ்கல்ல போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணா அவங்க கொடுக்கற ட்ரீட்மெண்ட்ல இவனே எல்லாம் உண்மையை சொல்லிட போறான். அதை விட்டுட்டு நெருப்புல இறங்குறேன்னு சொல்ற? போலீஸ் கோர்ட்ல கூட எப்பவாவது ஒரு தடவை நீதி தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சாமி முன்னாடி அது நடக்காது. என்னைய மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு கோவில் தான் கோர்ட், சாமி தான் நீதிபதி. அந்த சாமிக்கு நான் யாருன்னு நிரூபிக்கணும். இத தவிர வேற வழி எனக்கு தெரியல. இத பாரு வாணி, நான் உன்ன தப்பானவன்னு சொல்லல. ஆனா நாங்க கண்ணால பார்த்த விஷயம் தப்பா இருக்கு. அதனாலதான் நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். சந்தேகத்தீய விட சாமி முன்னாடி இருக்கிற தீ என்ன ஒண்ணு பண்ணிட முடியாதுமா? எனக்கு இது ஒண்ணுதான் வழி. அதையும் மீறி நீங்க என்னைய தடுக்கணும்னு நினைச்சா நான் உசுர விட கூட தயங்க மாட்டேன். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி5ல பாருங்க. இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க.